அஹமத் முஸ்தபா ரொம்ப நன்றி, தமிழ் சீப் கேமிங் நன்றி, ரமேஷ் கண்ணா, குவாண்டம் கேமிங், அப்புறம் மிஸ்டர் புகிபான், ராமநாதன் ராம் வணக்கம். ஏன்னா அங்க பாத்துட்டே வந்து அங்க பாரு ஒருத்தங்க பாரு ஓமன பெண்ணே ஓமன பெண்ணே அப்படின்னு அப்படியே பத்து ரூபாய் காசு உனக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் முன்னாடி காலத்துல எப்படி இருந்தேன், முன்பு பாருங்க எவ்வளவு இதா இருந்திருக்காரு, பின்பு இந்த சோப்பை பயன்படுத்த வாட்டி அவருடைய அக்கம் மட்டும் இல்ல உடம்பு மட்டும் ஏன்னா அனைவரும் வெள்ளையாயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க, இல்ல அந்த சோப்பு பயன்படுத்தினால மூஞ்சி பொலிவெல்லாம் வந்துச்சு, ஆனா சட்டையமா கலர் ஆகும். பிளாக் கலர் பண்ண அப்படிதான் இது பண்ணிடுவோம். புகழ்ந்து கூடாதுங்க, அது என்ன ஏன்னா அவங்க கூட கமெண்ட்ல கேம் செமையா இருக்கா எழுதுறாங்க. கமெண்ட்ரிகள் எப்படின்னு போட்டானா நமக்கு ஒரு ஒரு பூரிப்பா ஒரு புத்துணர்ச்சியா ஒரு எழுச்சி பாத்தீங்களா. எந்திரிக்க முடியல, எந்திரிக்க முடியல, நீங்க எந்திரிக்க பாத்தீங்களா, அதுதான் பாபா ஐயாவோட முறுக்கு விட்டப்பா முறுக்கு அந்த முறுக்கு சாப்பிட்டீங்கன்னா முறுக்கு மாதிரி கமிஷனமா முறுக்கிட்டு வரும். 5 kilometers ஒரு டிரவருடைய மாமனார் மாதிரி இருக்கும், ஒரு வறண்ட பூமி, ஒரு கழுகு தண்ணிக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு, கழுகு தண்ணிக்காக. ஆமா சரி, திடீர்னு அங்கிருந்து ஒரு நிமிஷம், இது காக்கா தானே, ஒவ்வொரு கூழாங்கெல்லாம் எடுத்து போட்டு தண்ணி குடிக்கிறது, இல்ல தண்ணி குடிக்கிறதானே அது கூழாங்கல் இல்லங்க. சரி என்ன சொல்லுங்க, ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது நவீன கழுகு 2017 இன்னும் கூழாங்கல் போட்டுக்கிட்டு நீங்க அந்த காக்கா இதெல்லாம் மாத்தினப்ப காட்டுக்குள்ள வந்து நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு, மிருகமா சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கு. அங்க வந்துட்டு ஒருத்தன் டைம் டிராவல் பண்ணிட்டு போனா போற வேகத்துல உடையெல்லாம் கழுந்து விழுந்துருது, உடை கழுந்து. ஆமா அமனக்கட்டையா வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிக்கலாம்.